வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபாகரன் விரைவில் வெளிப்படுவார், உரை நிகழ்த்துவார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ தளபதி, அதிரடி கருத்து. அரசாங்கத்தை மிரட்ட முடியாது, எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக விசேட அதிரடிப்படை. மண்ணெண்ணெயின் விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறை. மற்றொரு கட்டண உயர்வு ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி. இலங்கையில் மேலும் அதிகரிக்கும் வங்கி வட்டி வீதம், அமைச்சர் தகவல். வலுவடையும் ரூபாயின் பெறுமதி, டாலர் பெறுமதியிலும் வீழ்ச்சி. பிரபாகரன் இல்லையென்றால் தீபகத்தில் மீண்டும் அடையாள அட்டை பதிவு செய்யும் முறை அமல்படுத்தப்பட்டது ஏன், நாவலன் கேள்வி. வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஹோவார்டுக்கு அருகில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். வெகு விரைவில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய காணொளி வெளியில் வரலாம் என்றும், அந்த ஆளுமையினுடைய மனைவி மற்றும் மகள் அல்லது பொட்டம்மான் போன்றோர் களமிறங்கலாம் என்று ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2009 இடம்பெற்ற யுத்தத்தில் இறுதி 3 நாட்களும் அவர் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பினும், இந்தியாவின் இறுதி முயற்சியாக அவருடைய குடும்பத்தினை அதிலிருந்து வெளியில் கொண்டுவர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை இருந்தது என்பது இப்பொழுது பல தருணங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. அவர் இருந்தமைக்கான சான்று உரிய முறையில் ஆவணப்படுத்தப்படவில்லை. அத்துடன் அவர் இறந்ததாக காட்டப்படுகின்ற விதமும் அதற்கான குற்றப்புலனாய்வு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. பிரபாகரன் உயிருடன் தான் உள்ளார், அவர் உயிரோடு உள்ளதனை நிரூபிக்கவும் மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு உரை நிகழ்த்தவும் அந்த காணொலி வெளியிடப்படவுள்ளதாகவே தகவல்கள் கசிகின்றன. நாளைக்கு பிரபாகரனை காணொலி வெளியிட்டாலும் தமிழகத்திலோ அல்லது சென்னையிலோ நேராக வந்து நின்றாலும் அது அவரில்லை என்று கூறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர் இருக்கின்றார் இல்லை என்பதனை தாண்டி அவரினால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குமாயின் அது வரவேற்கத்தக்கதே. ஆயுத போராட்டத்திற்கும் விடுதலை என்ற கட்சி வருவதற்கும் இனிவரும் காலத்தில் வாய்ப்பில்லை. ஆனால் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் யாவும் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாகவோ அல்லது புதிய ஒரு கட்சி மூலமாகவோ அவர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் அவருடைய மனைவி துவாரகா போன்றோர் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அவர்கள் கீழான தலைமைத்துவம் ஒற்றுமையினை நோக்கி பயணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் JVP ஆகிய எதிர்க்கட்சிகள் தத்தமது பலத்தை போட்டியிட்டு காட்டுவதற்காக மக்களை பலிகடாக்க பார்ப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டினதும் மக்களினதும் நலனை கருத்தில் கொண்டே தற்போதைய அரசு சீரான பாதையில் பயணிக்கின்றது. இதை குழப்பியடிக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். மக்களை அணிதிரட்டி போராட்டம் நடத்துவதன் மூலம் அரசை மிரட்ட முடியாது என்று எதிர்க்கட்சியினரிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தி, JVP ஆகிய எதிர்க்கட்சிகள் தத்தமது பலத்தை போட்டியிட்டு காட்டுவதற்காகவே மக்களை பலிகடாக்க பார்க்கின்றார்கள். நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்ட பகுதிகளுக்குள் ஆர்ப்பாட்டம் நடத்திய JVP-யினர் அத்துமீறி பிரவேசித்த போதே அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை போலீசார் மேற்கொண்டனர். நீதிமன்றத்தின் உத்தரவை கூட மீறி நடக்கின்ற JVP-யினர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி எப்படி நாட்டை மீள கட்டியெழுப்ப போகின்றார்கள்? JVP-யினரின் கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் அவர்களின் வீர வசனங்களை கேட்பதற்கு மக்கள் அணிதிரள்வது வழமை. ஆனால் தேர்தல் பருவர்களின் போது JVP-யினரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பது வழமை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி விசேட அதிரடிப்படையை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதொடர்பான கலந்துரையாடல் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஜான் அலஸ், சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ மற்றும் அதிகாரிகளுடன் பொது பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது. நாட்டின் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்தும் முயற்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊர் மக்களாலும் முச்சக்கர வண்டி சாரதிகளாலும் சுற்றுலா பயணிகளுக்கு அண்மையில் ஏற்பட்ட அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. துறைமுக ஊழியர்கள் துறைமுக நுழைவாயில் முன் வீதியில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக கொழும்பு கோட்டையை சுற்றியுள்ள வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய வரி சட்டத்திற்கு எதிராக தொழில்துறையினர் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டத்துடன் துறைமுக ஊழியர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு கட்டண உயர்வு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் பதிவு மற்றும் புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தி இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆரம்ப பதிவு கட்டணமான
15,000 ரூபாய் 35,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி புதிய கட்டணம் 50,000 ரூபாவாகும். மேலும் பதிவு புதுப்பித்தல் கட்டணம் 15,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10,000 ரூபாவில் இருந்து தற்போது 25,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியின் உரிமம் காலாவதியான முதல் மாதத்தில் தாமத கட்டணம் 10,000 ரூபாவாகவும் உரிமம் காலாவதியான 39,90 நாட்களில் 25,000 ரூபாவாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 90 நாட்களுக்கு பிறகு தாமத கட்டணம் 35,000 ரூபாவாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மண்ணெண்ணெயின் விலை குறைக்கப்படவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 50 ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளது. அதற்கமைய 355 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் புதிய விலை 305 ரூபாவாகும். இதேவேளை தொழிற்துறைகளுக்கு பயன்படுத்துகின்ற மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் 134 ரூபாவால் குறைக்கப்படவுள்ளது. அதற்கமைய 464 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட தொழிற்துறைகளுக்கு பயன்படுத்துகின்ற மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் புதிய விலை 330 ரூபாவாகும். எனினும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் வங்கி வட்டி வீதத்தை மேலும் அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஆனால் விவாதத்தில் கலந்து கொண்ட அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரேரணைக்கு உடன்படவில்லை என்றும் அவர் கூறினார். தற்போதுள்ள வட்டி விகிதத்தை மேலும் 2.5 வீதமாக அதிகரிக்க சர்வதேச நாணய நிதியம் முன்மொழிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வங்கி வட்டி தற்போதுள்ள விகிதத்திலேயே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நாட்டை மீள கட்டியெழுப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்டு வருகின்ற வேலைத்திட்டங்களை விமர்சனம் செய்வோர் நாட்டை கட்டியெழுப்பதற்கு வேறு மாற்று வழி இருக்குமானால் சமர்ப்பிக்க முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். எந்தவொரு முறையான திட்டமும் இல்லாமல் எதிர்காலத்திற்கான எந்த தூர தரிசனமின்றி குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாட்டையும் மக்களையும் அழிவுக்கு உள்ளாக்குவோர் தொடர்பில் நாட்டு மக்கள் அவதானத்துடன் செயற்படுவது அவசியம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கடந்த சில தினங்களாக நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுதொடர்பான செய்திகள் சர்வதேச ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டு அதனால் எமது நாட்டுக்கு வருகின்ற உல்லாச பிரயாணிகளின் வருகையும் தடைபடும். அதனை கருத்தில் கொண்டே சுற்றுலாத்துறை ஹோட்டல்களை நடத்துகின்ற அதன் உரிமையாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் சம்பந்தப்பட்ட தொழில்களை மேற்கொண்டு வருவோர் இத்தகைய ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டியது அவசியம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர் பதவிக்கு தான் விண்ணப்பம் அனுப்பியுள்ளதாக எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல் உள்ளிட்ட ஆணைக்குழுக்களுக்கான விண்ணப்பங்களை கோர அரசியலமைப்பு பேரவை அண்மையில் நடவடிக்கை எடுத்தது. அதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் திகதி கடந்த 15 திகதியுடன் முடிவடைந்திருந்தது. மகிந்த தேசப்பிரிய முன்னதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவராக செயற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதார நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்களின்படி டாலரின் கொள்விலை 351.72 ரூபாயாகவும் விற்பனை விலை 362.95 ரூபாயாகவும் இன்று காணப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முன்னேற்றம் மற்றும் முதலீட்டாளர்களிடத்தில் நம்பிக்கை அதிகரிப்பதன் மூலம் ரூபாவின் மதிப்பு உயர்வடைந்துள்ளது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இலங்கை நாணயத்தின் பெறுமதி குறைவடைந்துள்ள நிலையில் வெளிநாடுகளில் இலங்கை நாணயத்தை மாற்றுவதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள இலங்கையர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக இந்தியாவிற்கு செல்கின்ற பயணிகளே இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக அறிய கிடைக்கின்றது. விமான நிலையங்கள் வங்கிகள் உள்ளிட்ட இடங்களில் இலங்கை பணம் பரிமாற்றப்படுகின்ற போதிலும் பண பரிமாற்று முகவர்கள் இலங்கை பணத்தை மாற்றுவதற்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலை எதிர்நோக்கியுள்ள இலங்கையர்கள் இந்தியாவிற்கு செல்லும்போது பண பரிமாற்று நடவடிக்கைகளுக்கு சட்டவிரோதமான நடைமுறைகளை பின்பற்றி வருகின்றமையும் அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக இந்தியா செல்கின்ற இலங்கையர்களில் பெரும்பாலானோர் உண்டியல் முறையின் ஊடாக பண பரிமாற்றத்தை மேற்கொண்டு வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. இலங்கை ரூபாவை இலங்கையில் வழங்கி அதற்கு பெறுமதியான இந்திய ரூபாவை இந்தியாவில் உள்ள முகவர்களிடம் பெற்றுக் கொள்வதாகவே அறிய முடிகின்றது. அடிப்பதற்கும் இடிப்பதற்கும் படகு தருவதாக தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் இன்று கடலை தயாரி வார்த்துள்ளதாக யாழ் மாவட்ட மீனவர் சமையல் இணையத்தின் தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்திருந்தார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ 2003 ஆண்டிலிருந்து 2023 ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய கடலை அந்நியருக்கோ அல்லது வேறு நாட்டவருக்கோ தாரவாத்து கொடுக்கக்கூடாது,
அவர்களை இல்லதாண்டி வந்து எங்கள் கடல் வளங்களை அழித்து எங்கள் வாழ்வாதாரத்தை சூறையாடக்கூடாதுன்ற துணிப்பொருளை வச்சு பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் கண்டனங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக பல கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம். ஏறத்தாழ 4க்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், இறைமை உள்ள ஒரு நாட்டுக்குள்ளே அந்நிய நாடு அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது என்பது ஒரு தீர்மானம். ரெண்டாவது, அழிவு தொழிலை செய்கின்ற இந்திய இழுவமடி தொழிலை எங்கள் கடற்பரப்புக்குள்ளே செய்யக்கூடாது, முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை சென்ற ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் நடைபெற்ற டில்லி பேச்சுவார்த்தையின் போது தீர்மானமாக எட்டப்பட்டது. முதல் முறையாக இந்திய மத்திய அரசினால் இழுவமடி தொழில் கெடுதலானது, இந்த தொழிலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றிருந்த அமைச்சுமட்ட பேச்சுவார்த்தையின் போது அறிக்கை எழுதப்பட்டு இந்தியாவும் அதிலே கைச்சாத்திட்டு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ள நிலையில், எதற்காக தீவகத்தில் கடற்படையினரால் மீனவர்களை துன்புறுத்துகின்ற வகையிலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக வேலணை பிரதேசபை உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் ஊர்காவத்துறை தொகுதி செயலாளருமான கருணாகரன் நாவலன் குற்றம் சுமத்தியுள்ளார். அண்மையில் தமிழ்நாட்டில் நெடுமாறன் ஐயாவினால் வெளியிடப்பட்ட அறிவித்தலை தொடர்ந்து தீவகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏன் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா, ஊரடங்கு, மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பு, கடலட்டை பண்ணை போன்ற தொடர்ச்சியான இடையூறுகளால் மீனவர்கள் தொடர்ந்தும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடற்தொழிலுக்கு செல்லும் முன்பு அடையாள அட்டை பதிவு செய்கின்ற முறை மீளவும் அமுல்படுத்தப்பட்டுள்ளதோடு தேவையற்ற விசாரணைகளும் இடையூறுகளும் கடற்படையினரால் விளைவிக்கப்படுவதாகவும் நாவலன் குற்றம் சுமத்தியுள்ளார். 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேதனை அடைந்து நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் தனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கருணாகரன் நாவலன் தெரிவித்துள்ளார். கடற்தொழில் அமைச்சராக உள்ள டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த கடுபிடிகளை கண்டுகொள்ளவில்லை என்றும், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கடுபிடிகளுக்கு எதிராக உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் நாவலன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.